அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கடலில் வந்து வந்த ஒரு வித்தியாசமான சிப்பி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேய் கனவா, அதாவது பேய் கனவானா பெரிய ஆக்டோபஸ் கனவா ஒன்றும் பார்க்க போகிறோம். பெருசுனா இன்றைக்கி நம்மளுக்கு வந்தது ஒரு அரை கிலோ அளவுக்குள்ளது இருக்கு. அது வந்து நம்மள்கிட்ட நம்ம படகுல வந்து அது என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆக்டோபஸ் கனவா வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுது, அது எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறத தெளிவாக முழுசாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த சிப்பியும் பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னே பார்க்காத ஒரு சிப்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதுவும் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான சிற்பி தான். அதை பற்றின தகவல்களையும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே சொல்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. இதை வந்து கடல் ஆக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து நிலத்துக்குள்ளே இப்படியே தான் இருக்கேன், இப்படியே இருந்து வளர்றது. இது வந்து ஒரு சுப்பி இனம் தான். இது உள்ளக்க வந்து சுப்பி மாதிரியே சதையினா இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பாருங்க, பிளேட விட வந்து ரொம்ப கூர்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கையில பட்டாலே போது எந்த பகுதியில பட்டாலுமே உடனே வந்து நம்ம கைய வந்து அப்படியே கிழிச்சிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப கூர்மையா இருக்கு. ரொம்ப கவனமா எடுக்கணும் நம்ம இதை. இது அதிகபட்சமா இந்த பகுதியில நம்ம வந்துகிட்டு வேமான வகையில தொடவே மாட்டோம். இதை மற்ற பகுதி பிரச்சனை இல்லை. அதே மாதிரியா இது வந்து ரொம்ப ஈட்டி மாதிரி இருக்கு. இதுலயுமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது இன்னுமே பெருசாகவும் வளரும். இப்போ வந்து ஓரளவு இது வந்து மீடியமாக உள்ளதை சின்னது தான். இதை நம்ம மறுபடியும் கடலில் போட்டுருவோம். ஏன்னா இது ஒரு உயிரினம் தான். இதோடைய வளர்ச்சி இன்னுமே இருக்குது. இதுக்குள்ளக்க சிப்பி மாதிரியே சதைகள் எல்லாமே இருக்குது. இந்த பகுதியில் இருக்கு. இது இதோடைய வளர்ச்சி இன்னுமே கூட இருக்குது. இதை நம்ம அப்படியே கடலில் போட்டுருவோம். இந்த சிப்பி வந்து சில இடங்களில் கடற்கரை ஓரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. இது வந்து அப்படியே இந்த மேல் பகுதி ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால இந்த இதை வந்து நமக்கு சில நேரங்களில் கவனம் இல்லாமல் அந்த இடங்களில் போகும்போது நம்ம கால் கைகளை வெட்டுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி வந்த ஆக்டோபஸ் கனவா. இதை வந்து பேய் கனவான்னு சொல்லலாம், ஆக்டோபஸ் கனவான்னு சொல்லலாம். இந்த மாதிரிக்கா பல விதங்களில் இதை வந்து நம்ம சொல்லுவோம். இது இது வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் வேகமாகவும் இந்த இடத்துலேருந்து நகண்டு போச்சு. நான் தான் கொஞ்சம் மெதுவான முறையில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது எவ்வளவு இதாக அந்த வலையிலேருந்து அதுவே வந்து தன்னை வந்து வெளியெடுத்துக்கிறதுன்னு பாருங்கள். இந்த கனவை வந்து வலையிலே மாட்டியிருந்தாலும் ஒரு சின்ன ஓட்டை கடந்தால் கூட அந்த ஓட்டை வழியாக அப்படியே வெளியே வந்துடும். இந்த கனவாக இருக்கிற உருவத்துக்கும் அது வந்து வெளியே வர்ற ஓட்டைக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத அளவுக்கு சின்ன ஓட்டை இருந்தால் கூட அது வழியே வந்து இதோடைய உடலை வந்து அப்படியே வந்து உள்ளே நுழைச்சிக்கிட்டு அது வெளியே வந்துடும். அந்தளவுக்கு இந்த கனவை வந்து ரொம்பவே திறமையானது. அது மாதிரியே ஓரளவு இப்போ எவ்வளவு வெயிட்டாக இருந்தாலுமே அந்த வெயிட்டையுமே ஈஸியாக நகட்டி அது வந்து போகிற அளவுக்கு இதுக்கு வந்து சக்தி இருக்குது. நம்ம கையிலலாம் இது வந்து நம்ம கைப்பகுதியை பிடிச்சிச்சுன்னா உடவே செய்யாது. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தட்ட முடியாது. ஆமாம், அது வந்து அந்தளவுக்கு வேகமாகவும் ரொம்ப இதாகவும் நம்ம கைகளெல்லாம் பிடிச்சிக்கிறோம். இது கடிச்சிச்சுன்னா கை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாளே கூட வீக்கமாக இருக்கும், மாறவே செய்யாது. அந்தளவுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வீக்கமாகவே இருக்கும். பக்கத்துலேயே இந்த நூல் மாதிரி தெரியுது பாருங்க, இது வந்து ஜெல்லி பீஸோட கொடி. இன்னைக்கு வந்து ஜெல்லி பீஸ் நிறைய வந்துச்சு, அதோடைய கொடிகள் தான் பக்கத்தில் இருக்கிறது. இந்த கனவா மீனை வந்து நாங்கள் சமைக்கிறது கொண்டு போயிட்டோம். இந்த கனவாயில் வந்து நம்ம படகுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அளவுக்கு பிடிச்சிருக்கோம். நாலு கிலோ அளவுனா வந்து அதோடைய கால்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்கு.
இந்த கணவாயை பொறுத்தவரை இதோடைய உடல் அமைப்பை விட இது வந்து அதோடைய கொடுக்குகள் இருக்கு பாருங்க, அது இறைய பிடிக்கிறதுக்காகவும் இதுக்கு வந்து பாதுகாப்புக்காகவுமே இதோடைய அந்த கொடுக்கு பகுதி தான் ரொம்ப பெருசாக இருக்குது. சம்மந்தம் இல்லாத அளவுக்கு நாலு கிலோ அளவுக்குனா இதோடைய சம்மந்தம் இல்லாத அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. ஏன்னா அதோடைய உருவ அமைப்புக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கணவா மீன் இருக்கிற கலரை பார்த்துக்குறங்க, இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இதோடைய கலர் வந்து அப்படியே மாறிடும், அப்படியே வந்து இப்போ இருக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆயிரும். இந்த கணவாயில் இன்னும் என்ன சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து இந்த கணவா மீன் வந்து அதிகமான கல் பகுதிகளில் தான் இது இருக்குது. அது மாதிரியே வந்து கொஞ்சம் சிறிய அளவில் உள்ள கல்லுகளில் இருக்காது, ரொம்பவே அதிகமான கல் பகுதிகளில் தான் இந்த கணவா மீன் இருக்குது. மற்ற கணவா மீன்கள் அப்படி இல்லை, வேறு இடங்கள்லையும் இருக்குது. அது மாதிரியே இது வந்து ரொம்ப பெருசாக இதோடைய உருவ அமைப்புமே வந்து இன்னும் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து அதிகமான இந்த மை அடிக்காது, மையனா இந்த கருப்பு கலரில் கணவாய் வந்து தன்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக கருப்பு கலரில் இந்த மை அடிக்கும் பாருங்கள், அதுவும் இந்த கணவா மீனில் அதிகமாக இருக்காது. ரொம்ப அதிகம் இல்லாமல் கொஞ்சமாக தான் கணவா வந்து மை அடிக்கும். இந்த காரா மீனை அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தான் இந்த காரா மீனை நாங்கள் உள்ளே தூக்கி போட்டோம். ஆனால் வந்து இது ஒரு இடத்துல சேஃப்டியாக அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு எந்த பக்கமே நகலலை. இப்போ பாருங்கள் அந்த கணவா மீனுடைய கலருமே எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அது நம்ம இதுக்கு முன்னே பார்க்கும்போது வெள்ளை வெள்ளேன் இருந்துச்சா, இப்போ பாருங்கள் அப்படியே கண்ணங்கரேர்னு அதோடைய உருவத்தையே அப்படியே மாற்றிக்கிட்டு பாருங்கள். கடலுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி தான் இது வந்து இதோடைய கலரை வந்து மாற்றிக்கிட்டாக்கி அந்த கடலில் இருக்கிற பார் மாதிரியே இருக்கும். பக்கத்தில் மீன்கள் எதுவும் வந்தாலுமே ஓரளவு தெரியவே செய்யாது, அந்தளவுக்கு இது இருக்கும். ஏன்னா கடலுக்குள்ளே இருக்கிற நிலப்பகுதி இந்த மாதிரிக்கா சில இடங்கள் இருக்கும், கல் பகுதிகளெலாம் அதிகபட்சம் இந்த கணவா மீன் என்ன கலரில் இருக்கோ இது மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இதோடைய உருவ அமைப்புக்கு எதுவுமே தெரியாது. இந்த கணவா மீனை வந்து நம்ம எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். சில பேர் வந்து இதை பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இதை வந்து தவிர்க்கலாம். ஏன்னா இந்த கணவா மீனுடைய உருவ அமைப்பினால் சில பேர் இதை வந்து பிடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி இந்த கணவா மீனில் எதுவுமே இல்லை. இதை வந்து அதிகபட்சமாக கருவாடு வச்சு அப்படியே கருவாட்டு கணவாயை வச்சு சமைப்பாங்க, அதுவும் கூட நல்லாதான் இருக்கும். இந்த மீனை இதை இந்த கணவாயை வந்து என்ன ஒன்றுனா, எல்லா கணவா மீனை விட இதை கொஞ்சம் அதிகமாக வேக வைக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் இதோடைய தோல் பகுதி எல்லாமே கொஞ்சம் ரப்பாக இருக்கும், அதனால் கூட கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு சமைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தாராளமாக சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். இந்த கணவா மீனை நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதை வந்து எக்ஸ்போர்ட்டிங்கும் பண்ணுறாங்க, நம்ம நாட்டுகள்லேயும் விற்காங்க. இது வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்றதுக்கு தோதான கணவா மீன் தான். இது வரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.